இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காலையில இருந்து மொத்த மீடியாவும், ஏன் மொத்த இந்தியாவும் பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், உத்தரப்பிரதேசத்துல சோன்பத்ரா அப்படின்ற இடத்துல 3500 டன் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதனால இந்தியா ஒரு பணக்கார நாடா உருவாயிருக்குன்னு சொல்லி பல பேர் இந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க. சமீபத்தில் கிட்டத்தட்ட 2 ஹவருக்கு முன்னாடி ஒரு செய்தி வெளியாச்சு, புதிய தலைமுறையில சொல்லியிருந்தாங்க, இல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த இந்திய நிலவியல் ஆய்வு நிறுவனம் கொடுக்கவே இல்லையா, ஆனா இங்க இருக்கிறவங்க அந்த கே கே ராய் என்ற அந்த மாவட்டத்தோட கனிமொழி இயக்குனர் இந்த மாதிரி கே கே ராய் அப்படின்றவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பா கொடுத்துட்டாரு. 3500 டன் இங்க எல்லாம் ஒன்னும் கிடையாது தங்கலாம், வெறும் ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தது பொய்யான ஸ்டேட்மெண்ட் தான். கிட்டத்தட்ட 1998 இருந்து 2000 வரைக்கும் நாங்க இதை ரிசர்ச் பண்ணோம், நாங்க ரிசர்ச் பண்ணதுல எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான எந்த செய்தியுமே எங்களுக்கு கிடைக்கல. இந்த மலையை மொத்தமா நீங்க வெட்டி எடுத்த கூட அதுல இருந்து 160 கிலோ தங்கத்தை மட்டும் தான் எடுக்க முடியும், இங்க 3500 டன் இங்க தங்கம் இருக்குதுன்றதெல்லாம் சொல்றது பொய் அப்படின்னு சொல்லி அந்த இந்திய நிலவியல் ஆய்வு நிறுவனத்தோட இயக்குனர் ஸ்ரீதரன் அப்படின்றவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இல்ல இது மொத்தமா இது பொய்யா, இதை நீங்க யாரும் நம்பாதீங்க, இந்த எப்படி இவ்வளவு ரூமர் கிரியேட் ஆச்சுன்னு எனக்கே தெரியல, இதெல்லாம் ரொம்ப பொய். நாங்க வந்துட்டு அந்த 2 வருஷமா செக் பண்ணது கரெக்ட் தான், ரிசர்ச் பண்ணது கரெக்ட் தான், அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டு நாங்க அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்றது உண்மைதான், ரிப்போர்ட்டும் நாங்க கொடுத்துருந்தோம், ஆனா இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்த நாங்க சொல்லவே இல்லை. இது இன்னைக்கு திடீர்னு எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு, இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரிய ரூமரா கிரியேட் ஆகிறது காரணம் என்ன, இந்த கே கே ராய் தேவையில்லாத இந்த விஷயங்களை சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த ஸ்ரீதரன் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இதுல நான் கோபத்தோட இந்த வீடியோ பண்றது காரணம் என்ன, மணி இப்ப 1:15, ஆனா இதை ஏன் பண்றேன்னா, ஒரு விஷயம் ஒரு மீடியால ஒரு ஊடகத்துல ஒரு செய்தி வெளியாகுது அப்படின்னா அந்த செய்தியோட உண்மைத்தன்மை என்ன, அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய், இதை மக்களை கொண்டு போய் சேர்க்கலாமா வேண்டாமா, மக்களை கொண்டு போய் சேர்த்தா இதனால பெரிய பாதிப்புகள் ஏற்படுமா இல்ல சாதகங்கள் ஏற்படுமா, இது பொய்யா சொல்லிட்டா இதனால விஷயங்கள் என்ன, இதெல்லாம் எதையுமே யோசிக்காம நான் தான் இந்த செய்தியை பல வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 92 இந்த இதில் தங்கத்தை வந்து தேடுற முயற்சியில இருந்தாங்க, அதுக்கப்புறம் 2005 தீவிரமாச்சு, அதுக்கப்புறம் 2012 தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை இவங்களே என்னமோ பல வருஷமா ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் மக்களுக்கு உடனே சொல்ற மாதிரி கிரியேட் பண்றதெல்லாம் தேவையா அப்படின்றத என்னோட ரொம்ப கோபம். இதுல பல பேர் வந்துட்டு ஈவன் நம்ம மீடியா வந்து சொல்ல முடியாது, மீடியா எல்லாமே ஒவ்வொரு மீடியாவும் ஒவ்வொரு கைக்குள்ள இருக்கு, ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியா சொல்லப்படுற இந்த நம்ம ஃபேஸ்புக்ல இருந்து யூடியூப்ல இருந்து பல பேர் பல விஷயங்களை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ மக்களுக்கு ஒரு தப்பான விஷயத்த சொல்றமே என்ற ஒரு குற்ற உணர்வு இருக்காது அவங்களுக்கு. பல விஷயங்களை நான் பல வீடியோகளை நான் பார்த்துட்டேன், எதுவும் பேசக்கூடாதுன்றதுனால எதுவும் சொல்லாம இருந்தேன். இன்னைக்கு காலையில வரிஞ்சு கட்டிட்டு 2 பேர் அந்த வீடியோ பண்ணியிருந்தாங்க, ரொம்ப மக்கள் ஃபாலோ பண்ற 2 பேர், அந்த 2 பேருமே இந்த விஷயத்தை சொல்லுவாங்க, இன்னைக்கு இவ்வளவு பெரிய தங்கத்தை கிடைச்சிருச்சு, இத்தனை டன் தங்கம் கிடைச்சிருச்சு, இதனால வந்துட்டு இந்தியா வந்துட்டு பெரிய நிலைமைக்கு கொண்டு வரப்படும், தங்கத்தோட வரலாறு இதுதான், தங்கம் இப்படிதான் வந்துச்சு, தங்கம் வேற இடங்கள்ல இருந்தே வந்துச்சு, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரு விஷயத்த உண்மைத்தன்மை ஆராயுங்க முதல்ல, உடனே நான் எடுத்து கட்டிக்கிட்டு நான் தான் முதல்ல சொல்றேன்றதுக்காக இறங்கி அசிங்கப்பட வேண்டான்றதுதான் என்னோட எண்ணம். ஏன்னா திரும்பவும் நான் இது 2-3 தடவை நடந்துருச்சு, மறுபடியும் சொல்லக்கூட நினைச்சேன், கடைசியாக இன்னைக்கு பேசியே ஆகணுன்றதுனால மணி இப்போ 1:15 பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம தயவு செஞ்சு பேசாதீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க பேசுறது எல்லாமே நான் சும்மா வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஸ்டோரி இன்ட்ரெஸ்ட்க்கு நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம்ன்றதையாவது சொல்லுங்க. நீங்க பெரிய கூகுள் மாதிரி, நீங்க பெரிய வந்துட்டு ஒரு பெரிய அறிவு களஞ்சிய மாதிரி உங்களை கிரியேட் பண்ணிட்டு உங்களை வந்துட்டு மாடிஃபை பண்ணிக்கிட்டு நீங்க மக்களை ஏமாத்தாத முறை நிறுத்துங்க அப்படின்றதா என்னோட எண்ணம். இதை கோபமா சொல்றது காரணம் என்னன்னா, திரும்பவும் சொல்ற உண்மைத்தன்மை தெரியாம ஒரு செய்தியை பரப்பாதீங்க, இது ஒரு நாள் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும்ன்றத உங்களுக்கும் தெரியும், அந்த மாதிரி வந்து தப்பான ஒரு எக்ஸாம்பிள் ஆயிடாதீங்க. இனி இந்த மாதிரி எந்த யூடியூபர்ஸா இருந்தாலும், எந்த சோசியல் மீடியா வந்தாலும், எந்த மீடியாவா இருந்தாலும், ஒரு செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி அதோட உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துட்டு முதல்ல பேசுங்க. இந்த 3500 டன் இது சொன்ன உடனே நானுமே வந்துட்டு நிறைய ரிசர்ச் பண்ண, நிறைய தரவுகள் தேடினேன், 3500 டன் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு கையிருப்பா வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவோட நாணய மதிப்பு எப்படி உயரும், ஏன்னா தங்கத்தை வச்சுதான் ஒரு நாட்டோட நாணய மதிப்பை நிர்ணயிக்கப்படுது, அவங்க தங்க இருப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு நாணயமும் வந்துட்டு அவங்க அச்சிட முடியும், அதாவது காகித பணம் அப்படின்றதையும் அச்சிட முடியும். அப்படி இருக்கிறப்ப இந்தியாவோட மதிப்பு உயரகாரங்களை வந்துட்டு உயர்ந்துடும், ஏன்னா இப்ப இவங்க சொன்ன மாதிரி 3500 டன் ஏற்கனவே இருக்கிற 626 டன்னு சேர்ந்துச்சு அப்படின்னா 3500 கிட்டத்தட்ட 4500 டன் கிட்ட வந்துடும். அப்படி பார்த்தா அமெரிக்காவுக்கு அடுத்தது இந்தியா தான் 2வது இடத்துல இருக்கும் தங்கம் கையிருப்புல. அப்படி பார்க்கும்போது உலக அரங்கலை ஐயா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி 2020 இந்தியா வளர்ச்சி ஆகும் சொன்ன மாதிரி உண்மையிலேயே இந்தியா வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்கு. பல விஷயங்கள் நமக்கு வந்துட்டு பேக்ட்ராப்பா இருந்தாலும் இப்ப கிடைச்சிருக்கிற ஒரு விஷயம் நல்ல ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்குன்னு நானுமே உண்மையிலேயே மனசார காலில இருந்து நினைச்சிட்டு இருந்தேன், நம்பிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இந்த வீடியோ இந்த செய்தியை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது வந்து எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு பெரிய புழுக்கமே ஏற்பட்டுச்சு, ஏன்டா அப்படி பொய்ய பேசிட்டு சுத்திட்டு இருக்கீங்க, முதல்ல ஒரு விஷயத்த ஒழுங்கா பாக்காம ஒழுங்கா கேட்காம எப்படா வந்துட்டு மக்கள்கிட்ட கன்வே பண்றீங்க, உங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு அறிவுமே இல்லையான்னு கேட்கணும்னு தோணுச்சு, அதுக்காக இந்த வீடியோ பண்ண நினைச்சேன். இதோட கன்க்ளூஷன் என்னன்னா, 3500 டன் அப்படின்றதா பொய் அப்படியே உண்மையா இருந்துச்சா ஏன் மறைக்கப்பட்டுச்சுன்றதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஏதாவது காலையில வந்துட்டு நான் தான் முதல்ல இந்த செய்தியை பல வருஷமா ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து கன்வே பண்றேன்னு சொன்னாங்களே,
இந்த செய்தி, அதாவது இப்ப பின்னாடி ரெண்டாவது தடவை வந்த இது உண்மை கிடையாதுன்னு இந்த இயக்குனர் சீதரன் சொன்னது பொய்னா, அது எப்படி பொய்ன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க, நீங்க சொன்னது உண்மையான ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க, அதை விட்டுட்டு பொய்யான தகவலை மக்கள்கிட்ட பரப்பாதீங்க, மக்கள் மத்தியில பரப்பி பல கிளவுகள் ஏற்படுறதுக்கான பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நீங்களே வழிகொள்ள இருக்காதீங்க. நீங்க எல்லாம் வந்துட்டு நல்லா பேசுறீங்க, நல்ல விஷயங்களை ஷேர் பண்றீங்கன்னு நினைச்சு மக்கள் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை மெயின்டைன் பண்ணணும், அவங்க நம்பிக்கை கெடுக்காம இருக்கணும்னா இனிமேல் உண்மைத்தன்மை ஆராயாம எந்த ஒரு செய்தியும் ஷேர் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இதை நீங்க எப்படி எடுத்துட்டாலும் சரி, வேண்டுகோளை எடுத்துட்டாலும் சரி, இல்ல ஒரு அறிவுரை எடுத்துட்டாலும் சரி, ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் எனக்கு தேவை. நன்றி.